ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்தே விலாக் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி மார்னிங்கே குட்டீஸை ஸ்கூலில் விட்டு, குட்டீஸ்க்கு ஆக்சுவலி எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சாச்சு. உங்கள் பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கா இல்லை முடிஞ்சிட்டான்னு சொல்லுங்கள். இந்த வீக்கோடி ஆனால் முடியுது ஸ்கூலே. யூஸ்வலாக இவங்க ஸ்கூலில் மார்ச் எண்டோடி முடிஞ்சிடும், பட் இந்த வாட்டி நிறைய ஸ்கூல் டே இருந்துச்சு மார்ச் எண்டில். அதனால ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வந்து எக்ஸாம். ஸோ அது முடிஞ்சிடுச்சுன்னா ஏ வெக்கேஷன் மோடுக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு மார்னிங் விலாக் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ ஓடி ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இது வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிராண்டு தான், த டிவைன் ஃபுட்ஸ். அவங்க வந்து இப்போ பேபி ஃபுட் இதில் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நவலாக் 9 மில்லட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரு போரிஜ் மிக்ஸு. ஸோ ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட்டுக்கு உள்ளாடி அவங்க வந்து இதோட குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டரை வந்து கொதிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற தண்ணியில் இதை 3 ஸ்கூப் இந்த பவுடரை போட்டு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு குக் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ எப்போவுமே வந்து இன்ஸ்டன்ட் போரிஜ் மிக்ஸை விட இந்த மாதிரி குக்ட் போரிஜ் மிக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு, மெயினாக பேபிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்ம கம்ப்ளீட்லி குக் பண்ணிவிடுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த டம்மி இஷ்யூஸும் வராது. இந்த பர்டிகுலர் ப்ராடக்டில் வந்து 9 மில்லட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதெல்லாம் தான் அந்த மில்லட்ஸ், இன்க்ளூடிங் ஓட்ஸு, ராகி, பாஜ்ரா, ஜுவார், காடமம் எல்லாமே. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, கிட்ஸுக்கு கூட குடிக்கலாம். ஏன் ஈவன் நம்ம கூட குடிக்கலாம், ஜஸ்ட் இந்த ஹெல்த் மிக்ஸ் மாதிரி நம்ம கூட போரிஜ் மாதிரி குடிக்கலாம். ஸோ இது வந்து 200 கிராம் பேக். இவங்களோட ப்ராடக்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். நல்ல நீட்டாட்டு கன்சீல்டான ஒரு பேக்கில் வருது. ஸோ இந்த மாதிரி நான் இதை வந்து ஆக்சுவலி இன்றைக்கி பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ட்ரை பண்ண போகிறேன் எனக்கு. அண்ட் இன்னொரு ப்ராடக்ட், நான் உங்களுக்கு போன மாதமே வந்து இந்த ப்ராடக்ட் என்னோடய ஃபேவரட் டட்டு இருந்துச்சு, லைக் நட்டி குல்கந்த். ஸோ இது வந்து ரெகுலர் குல்கந்த் நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக சுகரியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்க, ஒரு க்ரன்ச்சி எலிமெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா நட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் இங்கே பார்த்தீங்களா, கேஷ்யூஸ் இருக்குது, ஆல்மண்ட்ஸ் இருக்குது, ஹனி இருக்குது. இந்த பர்டிகுலர் குல்கந்தை வச்சு நான் இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராமுக்கும் சரி உங்கள் யூடியூப் ஷார்ட்ஸுக்கும் ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ண போகிறேன். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் ட்ரெஸ்லச்சஸ் கேக் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வரும்போதே வந்து ப்ரெட்டும் கேக்கும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வெண்ணிலா கேக்கு. ஸோ பார்ட்டி ஏதாவது பிளான் பண்ணுறீங்க, இப்போ இது வெக்கேஷன் வரப்போகுது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து டெசர்ட்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணணுன்னா இது அவ்வளவு ஈஸியான ஒரு டெசர்ட். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ இப்போ உங்களுக்கே ஷேர் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் நான் இது கூட இன்க்ளூட் பண்ணுறேன். இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப ஈஸி, நீங்கள் ஐதர் பேக் பண்ணலாம் கேக்கு, பட் நான் வந்து வாங்கிட்டேன் ஸ்பஞ்ச் கேக். அதுக்கப்புறம் இந்த குல்கந்த் தான் டாப்பிங்க்கு. அதுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து சோக் பண்ணுறதுக்கு பாலில் ரோஸ் ஃப்ளேவர்ட் மில்கில் நம்ம வந்து சோக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை பண்ணிடலாம். அண்ட் இது வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, ஏன்னா அஃப்கோர்ஸ் இதில் வந்து மில்லட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அது எப்படின்னு பண்ணுறேன், டிவைன் ஃபுட்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட இந்த டெசர்ட் வந்து பார்ட்டிக்கு ஏற்ற ஒரு டெசர்ட்டு, பிகாஸ் மினிமல் ஒர்க்கு தான் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக ட்ரெஸ்லச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெக்சிகன் டெசர்ட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெண்ணிலா கேக் பேக் பண்ணும், அதுக்கப்புறம் அதை வந்து 3 மில்க் மிக்சர், என்னெல்லாம் மில்க்னா பால், மில்க் மேடு, க்ரீம், இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அதை வந்து அந்த கேக்கில் அப்படியே ஊற்றி அந்த கேக்கை வந்து சோக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து ஃப்ரெஷ் க்ரீமை விப் பண்ணி டாப்பிங் வச்சு சர்வ் பண்ணுறது தான் ட்ரெஸ்லச்சஸ் கேக். இது வந்து மெக்சிகன் மில்க் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பிளாகில் ஆக்சுவலி ஒரு ரெசிபி இருக்குது. பட் நான் இன்றைக்கி அந்த கேக்கோட இன்ஸ்பிரேஷனை எடுத்து உங்களுக்கு வேலையை வந்து டக்கு டக்குன்னு முடிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வெக்கேஷன்லேயும் சரி, வீக்கெண்டில் யாரையாவது கெஸ்ட்டு பார்ட்டி செட் பண்ணுறீங்க, கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறீங்க, டெசர்ட் லாஸ்ட் மினிட் நீங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த கேக் நீங்கள் பண்ணலாம். உங்ககிட்ட இருக்க வேண்டியது வந்து ஸ்டோர் பாட் வெண்ணிலா கேக் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளோட டிவைன் ஃபுட்ஸோட நட்டி குல்கந்து, பால் வச்சுருக்கேன், க்ரீம் வச்சுருக்கேன். இது வந்து இன்னொரு பால் வந்து விடுவாங்க யூஸ்வலாக, அது மில்க் மேடுன்னு சொல்லியிருந்தேன்ல, பட் இன்றைக்கி நான் வந்து அதுக்கு பதில் ரோஸ் சிரப். நீங்கள் வந்து ரூஆஃப்ஸா இல்லாட்டி எந்த ரோஸ் சிரப் வந்து ரெடிமேடாக கிடைக்கும்ல அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி.
ஓகே. ஸோ இது வந்து அதோட இன்ஸ்பிரேஷன் தான், எல்லாமே அசம்பிளிங் தான். அதனால் நான் உங்களுக்கு செய்ய செய்ய எப்படி பண்ணணும்னு காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரேயில் பண்ணலாம்னு நினச்சி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெரிய ட்ரேயே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லேயர்ஸ் வந்து நம்மளோட கேக்கை வந்து லேயர் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ரெண்டு லேயர் கேக் வந்து வைக்க போகிறேன், ஏன்னா எனக்கு வந்து இது ஒரு திக்கான ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கணும். ஸோ ரெண்டு லேயர் ஸ்பஞ்ச் கேக். ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுடுங்க. ஸோ நம்மளோட பாலில் ஃபஸ்ட்டு க்ரீமு, அதுக்கப்புறம் நம்மளோட ரோஸ் சிரப், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டன்ட் ரோஸ் மில்க் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ரோஸ் மில்க் ரெடி. இப்போ நட்டி குல்கந்த் இருக்குது, நம்மளோட ரோஸ் மில்க் இருக்குது, அசம்பிள் பண்ணிட வேண்டியது. அதாவது இந்த ரோஸ் மில்க்கை நம்ம இந்த கேக்கில் ஊற்ற போகிறோம் அவ்வளோதான். ஸோ நல்லா தாராளமாக நம்மளோட பாலை மேலே விடுங்க. இந்த ஸ்பஞ்ச் கேக் வந்து உங்களோட பாலை அப்படியே அப்சர்வ் பண்ணும். ஸோ அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஊற்ற ஊற்ற அது அப்படியே ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் பால் வந்து பூல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பஞ்ச் கேக் நல்லா சோக் ஆகிருக்கு. இதுதான் நம்மளோட நட்டி குல்கந்த். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அதில் ஆல்மண்ட் கேஷ்யூஸ் எல்லாமே கட் பண்ணி நம்மளோட குல்கந்தில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இதில் டாப்பிங் வச்சிட போகிறோம். அதுக்குன்னு ரொம்ப ஓவராகவும் போடாதீங்க, ஜஸ்ட் ஒரு தின் லேயர் போதும். இனி வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை விப் பண்ணி அதை மேலே வச்சிடலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து விப்பிங் க்ரீமை வந்து இந்த நாசல் போட்டு நான் வந்து இந்த பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மேலே பூரா டெக்கரேட் பண்ணிட போகிறேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த பைப்பிங் எல்லாம் பண்ணவே அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அந்த க்ரீமை வந்து இது பண்ணிக்கலாம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால பைப்பிங் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ரோஸ் ஸ்லட்சர்ஸ் கேக் பண்ணியாச்சு. மேலே கார்னிஷ்க்கு ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ இதோடி இல்லை, இதோடி இந்த ரெசிபி முடிஞ்சிச்சு. டிவைன் ஃபுட்ஸோட நட்டி குல்கந்த் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. யார் கட்டி விட்டான்னு பார்த்தீங்கன்னா மகா தான் இவளுக்கு ஹேர் டூ பண்ணியிருக்கா. எவ்வளோ அழகாக கட்டி விட்டுருக்கா பாருங்க, லுக்கிங் லைக் எல்சா. அடுத்த நம்ம ஹி முகத்தை பார்ப்போம். ஸோ குட்டீஸ்க்கு வந்து இந்த குட்டீஸ்க்குள்ள நாங்கள் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து இந்த வெல்னஸ் ஷார்ட்ஸ் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கோம். இது ஆக்சுவலி
ஒரு வாரத்துக்கு ஒருக்க, ஒரு வாரத்துக்கு மூணு தடவை கூட நீங்கள் எடுக்கலாம். இங்கே வாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு ஆரஞ்சு, முழு ஆரஞ்சு தோல் மட்டும் நீக்கிட்டு, லெமன் ரெண்டு லெமன், ஒரு பெரிய துண்டு இஞ்சி தோலிக்கி கட் பண்ணது, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, பியோர் மஞ்சள் பொடி, நான் டிவைன் ஃபுட்ஸோட தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பெப்பர், இவ்வளோத்தையும் அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஷாட் குடித்தா போதும், உடம்புல வரக்கூடிய ஃப்ளூ கெட்டது எல்லாம் போயிடும், காய்ச்சல் வரவே வராது. குடி. சிந்தாம குடிங்கடி, குடி குடி. குட்டிங்க குட்டிங்க. 3 2 1 குடி. 3 2 1 மகா குடிச்சிட்டா, டக்குன்னு குடி மகா. ஒரு மடக்கு தான், ஒரு மடக்கு. ஆ, அப்படி ஊத்திரு. ரசிச்சு ருசிச்சு குடிக்காத, ஒரு மடக்கு டக் வா. இது குடிச்சோம், தண்ணி குடிங்க. ஆ, அடுத்து இன்னொரு மடக்கு, அவ்வளவுதான். வாவ், சூப்பர், யூ டூ ஆர் குட், டூயிங் கிரேட். அடுத்த ஷாட், அவ்வளவுதான். சிங்க்ல போட்டுருங்க, குட். ஸோ இதோட ரெசிபி ரீல் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன், வேணா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அனுஷா ஜெண்டர் ரிவீல் பண்ண போறான். அம்மா நீ என்னது? நானும் கேர்ள். அம்மா கேர்ள் இல்ல, அம்மா பாய். பாய் பாய் பாய், அம்மா பாய். 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 சீக்கிரம் சொல்லிட்டி. அம்மாக்கு வாழ்க்கை. பாய் வந்துரு, பாய் தான் பாய். Okay, I'll do this.
அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது கீழே உள்ளதை ஓபன் பண்ணு பண்ணு பாய் பாய் இல்ல தர 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 தக்கடி.